மூன்றாவது சனிக்கிழமை திருப்பலியிலே கலந்து கொள்ளுகிறவர்களையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கின்றேன். வணக்க மாதத்தின் இரண்டாவது நாள் சனிக்கிழமை. ஆகவே இன்றைய திருப்பலியிலே தேவதாயினுடைய பெருந்துரை வருடி விசேஷமாக நான் மன்றாடுகின்றேன். வணக்கமாத சபங்களை சபமாலைகளை கடைபிடிக்க தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் நான் விசேஷமாய் மன்றாடுகின்றேன். தேவதாயினுடைய பரிந்துரை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைக்கவும் தேவதாயை திருச்சபையின் தாயாக ஏற்று வழி நடத்துகின்ற திருத்தந்தை கர்தினால்கள் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்த வேண்டும் என்றும் இந்த பள்ளியிலே மன்றாடுகிறேன். இந்த நாளிலே பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்கள், திருமண ஆண்டு நிறைவு நினைத்து சந்தோஷப்படுகிறவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறவர்கள், என்று குழந்தைகளை பெற்றுக் கொள்ள இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும் என்றும் மன்றாடுகின்றேன். இந்த பள்ளியை தகுதியோடு கொடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தே என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான தூய மரியாயி வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றே. எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீது இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், மன்றாடுவோமாக. இறைவா உம்மை நம்புவோரை திருமுழுக்கு தண்ணீரால் புதுப்பித்தீரே. கிறிஸ்துவில் புது பிறப்பு அடைந்தவர்களுக்கு நீர் பாதுகாப்பை அளித்தருளும். ஆதலால் அவர்கள் பொய்மையின் எல்லா தாக்குதல்களையும் முறியடித்து உமது ஆட்சியின் அருளை உண்மையுடன் காத்துக் கொள்வார்களாக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 திருவசனங்கள் 31 தொடங்கி 42 முடிய.
அந்நாள்களில் யூதேயா கலிலேயா சமாரியா ஆகிய பகுதிகளில் எல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்றது. ஆண்டவருக்கு அஞ்சு நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா எனும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன் புண்ணியை போக்குவார், எழுந்து உன் படுக்கையை நீரே சரிப்படுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா எனும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொட்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்க செயல் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தி இருந்தனர். யோபாவுக்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல்மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகே வந்து நின்று தொட்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடல் பக்கமாக திரும்பி தபித்தா எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்கள் திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர் முன் அவரை உயிரோடு நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன், ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன், மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நானும் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுக்களை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன், ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். நச்செய்திக்கு முன் வாழ்த்தொழி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 6, வாக்கியங்கள் 60 தொடங்கி 69 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வு அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் அதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினம்,
இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக் கொண்டார்கள். இதை பேட்டி தம்முடைய சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதையும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்தில் இருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணத்தால் தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களிடம் சொன்னேன் என்றார். அன்றே சீடர்களுள் சிலர் பலர் இயேசுவை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேரவில்லை. இயேசு தன்னிரு சீடர்களிடமும், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு கொடுக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். இது கிறிஸ்து விளங்குவதன செய்தி. உட்கார்வோம் பெரியமானவர்களே. நாம் இன்றைய நற்செய்தியின் இறுதி பகுதிக்குள்ளே இருக்கிறோம். இந்த அதிகாரத்திலே, இந்த பகுதியில் இயேசு ஆண்டவர் சொன்ன போதனைகள், அதில் மிகவும் ஆழமான ஒரு போதனை தான் இறை வார்த்தையும் அவருடைய உயிருள்ள பிரசன்னமாகிய நற்கருணையையும் அவர் தாங்கி இருக்கிறார். அவர் வார்த்தை வடிவானவர். அவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தவர், அவர் நம்மோடு வார்த்தையாய் வந்தார். இன்று நற்கருணையிலும் அவர் பிரசன்னமாய் அதே ஆண்டவர் இருக்கிறார். இந்த விடயங்களை எல்லாம் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன பொழுது, அந்த இயேசு தன்னுடைய சதையை உணவாய் கொடுக்கிறேன் என்கிற விடயத்தை உள்வாங்கிக் கொள்வது அவர்களுக்கு கஷ்டமாக இருந்தது. பிரியமானவர்களே, நாம ஏதாவது ஒரு சாப்பாட்டை நமக்கு சொந்தமாகி மென்று உட்கொள்ளுகிற போது அது நம்முடைய உடம்பிலே அது ஒரு பாகமாக மாறிவிடும். அது சக்தியாக மாறி உடலின் கலன்களின் செயற்பாட்டுக்காக நாம் சக்தி பெற்று நம்முடைய கைகள், கால்கள், நம்முடைய சரீரங்கள் எல்லாம் அசைவுறுவதற்கு நாம் உட்கொள்ளுகின்ற குடிக்கின்ற ஒவ்வொரு சத்தான விடயங்கள் நமக்கு பலன் கொடுக்கிறது. அப்ப இயேசு உண்மையாகவே அவர் என்ன சொல்ல வழிகிட்டார் என்றா, நீங்க என்ன உங்களுடைய வாழ்க்கையில ஆதாயமாக்கிக் கொண்டு என்ற வார்த்தைகளின் படி நீங்கள் வாழத் தொடங்கினால் உங்கள் உடல் அசைவுகள், உங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளும் கடவுளுக்கு ஏற்புடையதாய் இருக்கும். அப்ப உங்கள் இரத்தத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் சிந்தனையில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்கள் உடல் அசைவுகளில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு இயேசு சொன்னார், என்னை உங்களுக்கு கொடுக்கிறேன். சிலர் என்ன விளங்கி கொண்டாங்கன்னா, மனித இறைச்சிகள் சாப்பிடுகிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது அப்படி என்றும், ஆதி திருச்சபை காலத்திலே ரோமிய மன்னர்களுக்கு தவறான தகவல்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த தசையை உண்கிறார் இயேசு, தன் தசையை கொடுக்கிறார். அவர் செத்து போயிட்டார், அதனால இப்ப அவங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சி மறைமுகமா இரவில் இங்கேயோ இருந்து சாப்பிடுறாங்க அப்படி என்ற தவறான தகவல்கள் எல்லாம் சொன்ன பொழுதுதான் மன்னர்கள் கோபம் கொண்டு கிறிஸ்தவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும், கொலைகாரர்கள், அவர்கள் காணி ஒரு இறைச்சி சாப்பிடுகிறார்கள் அப்படி என்று சொல்லி தவறான போதனைகள் பரவியது. ஆனால் இயேசு உண்மையாகவே நமக்கு கொடுக்கிற செய்தி, பிரியமானவர்களே, அவரை நம் உடலின் ஒரு பகுதியாக அல்ல,
அவரே நமக்குள் வாழ்கிறவராக நாம் ஏற்றுக்கொள்ள. அவர் நம்முடைய கையா மாத்திரமல்ல, அவர் நம்முடைய முழு சரீரமாக இருக்க ஆசைப்படுகிறார். அதனால தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அது சத்தாக மாறி இரத்தத்தோடு கலந்து உச்சத்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓடுகிற பொழுது அதனுடைய சக்தி வெளிப்படுகிறது. ஆகவே நாம் அந்த வார்த்தையை உணர்ந்தவர்களாய் நாம் அன்னைக்கு கேட்க வேண்டிய கேள்வி, சில நேரங்களில் மனித சுபாவத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு விடயம், அதுகளை எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பொழுது தக்கண்டு திருச்சபையை விட்டு விலகிடுவோம். யாரோ நமக்கு துண்டை கொடுத்துருவான், யாரோ நமக்கு கயிறு கொடுத்துருவான். நமக்கு கயிறு கொடுக்குறவங்க நம்மளோட கதைக்கும் பொழுது ஏதோ சரி மாறி தெரியுது. நமக்கு இந்த விஸ்டம் ஞானம், சில இறையியலாளர்கள் இயேசு சொன்ன இந்த உயிர் தரும் உணவை வார்த்தை வார்த்தை ஞானம் இயேசுவின் ஞானம் என்றும் விளக்கப்படுத்துகிறார்கள் நமக்கு. ஆகவே இயேசு என்கிற அந்த உன்னதமான பிரசன்னத்தை நம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவார். பேதுருவானவர் சொன்ன வார்த்தையை எல்லாரும் ஒரு கல்லும் என்று சொல்லுவோமா? பேதுருவானவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே ஆண்டவரே, நாம் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உங்கள்கிட்ட தானே இருக்கு, நீங்க தானே இறை மகன். கைகளை கும்பிட்டு எத்தனை பேரால உண்மையாய் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு கொடுக்கிற வார்த்தை புதுமைகள் செய்கிற சக்தி மனதை உருக செய்து பற்றி எறிய செய்து மன மாற்றத்தை கொடுக்கிற வல்லமை உம்மிடம் தானே உள்ளன. நீரே இறை மகன் என்பதை உணர்ந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்று சொன்னதை நம்மளால சொல்ல முடியுமா? இன்று நமக்கு சொல்ல கிடைச்சாத ஒரு மிகப்பெரிய பாக்கியம், ஒரு பெரிய விசுவாச அறிக்கை. திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். வணக்கமாத செயல் திட்டங்கள், வணக்கமாத முயற்சிகள் உமக்கு பிரியமானதா இருந்துச்சு. உங்களுடைய இதயத்துக்கு பிரியமாயிருந்த தாயை நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சேர்த்துக் கொண்டு விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டிய நீங்க அந்த தாயிடம் கருந்துதல் கேட்கிற எங்கள் மீதும் இரக்கமாயிருந்த எங்கள்கிட்ட ஜெபம் கட்ட எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். கடவுள் என்னோட நேசம் பாதர், என் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்கிற நன்மைத்தனங்கள் ஏராளம். நான் ஒரு உயரிய பதவியில் இருந்தாலும் நான் ஒரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை பூசையை நான் மிஸ் பண்றதில்லை. என்னை சூழ்ந்து எவ்வளவோ போராட்டங்கள் நடந்தாலும் நான் அவருடைய பாதத்தையே நம்பி வாழ்கிறேன். அவரும் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இப்போது அந்த ஆசீர்வாதத்தை கடவுள் என் பிள்ளைகள் மீது காட்டுவதையும் நான் பார்க்கிறேன். இந்த தெய்வீக அனுபவங்கள் இந்த நாட்கள்ல வெளிப்படுகிற கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஐயா, பாதுகாத்து பராமரிங்க. வருத்தப்பட்டவர்கள், தனிமையாக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே COVID-19 பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற டாக்டர்மார், நர்ஸ்மார், சகல பணியாளர்களையும் தொடர்ந்து நீங்களே ஆசீர்வதிச்சு பலப்படுத்தி வழி நடத்துங்க. ஏழு எளியவர்களின் பசி தீர்க்கிற உள்ளம் கொண்டோர், பேர் பெற்றோர், அவர்களை தொடர்ந்து கரப்பிடித்து வழி நடத்துங்க. ஏழைகள் சாப்பிடணும், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் கடவுளங்களை கைவிட்டுட்டார் என்று சொல்லாதபடி பார்த்துக் கொள்ளணும் என்று தங்கள் உழைப்பை தியாகம் செய்கிறவர்களையும் அவர்களுக்கு கை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களையும்
நீங்களே தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவே யாரிடம் போவோம், நீர்தானே எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லுகிற ஆத்துமாக்களை பலப்படுத்துங்க. இயேசு நசரேயின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகிறோம். மேலனுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தில் விளைவு மனித உழைப்பின் பயனமான அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறோம், உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகிறோம். ஈரலினுடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயனமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காலை பலி ஆண்டவருக்கு உகந்ததா இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுகின்றோம். ஆதலால் உமது பாதுகாவலின் உதவியால் நாங்கள் பெற்றுக் கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவர். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இடத்திலும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாக்கிய கிறிஸ்து பலியான இந்த நாட்களில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உம் மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஜபம் செய்வதாவது. தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசனை ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே யோசனை வானக தந்தையின் எருமையாகவே தூயவர் படைப்புகளுக்கு எல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூயாவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு இயேசு ஆண்டவருடைய பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுமனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாகும். அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதால் அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணியின் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே நீர் வரமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே இறைவா நாங்கள் கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவுகூர்ந்து உங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற இந்த அப்பத்தையும் உயிர்ப்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம் காலை வேளையில் உம்மை நினைக்கவும் உம்முடைய சமூகத்திலே நின்று இந்த பலியை ஒப்புக் கொடுக்கவும் தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொள்கிறீரே நன்றி செலுத்துகிறோம் மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூய் ஆவியால் நிரப்ப வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம் இறைவா உலகெங்கும் பரவி இருக்கிற திரு அவையை நினைவு கூர்ந்தார்கள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நாயல் இம்மானுவேல் ஆண்டவை இனி ஆயர்கள் குருக்கள் துறவிகள் பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தார்களும் எங்கள் எல்லாரையும் நம்முடைய அன்பின் நிறைவை அடைய செய்தார்களும் உயிர் தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இறைவனின் கன்னித்தாயான மாற்றி மிக்க மரியாம் அவருடைய கணவர் ஜோசேப்பு இவ்வுலகில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்கள் ஆகிய அனைவரிடம் திருத்தூதர்களுடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருளம் என்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்று உமக்கு உரியதே ஆமென் எழுந்து நம் ஆண்டவர் இயேசு கற்பித்தபடி ஜெபம் செய்வோம் விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதே என போற்றப்படுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறும் வருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக எங்கள் அன்றாடோ எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆண்டவரே தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் இவ்வுலக பாவ காரியங்களில் இருந்து விடுபட்டு பயமின்றி வாழ்வோம் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேர் என்ப வாழ்வும் எங்கள் மீட்பராக இயேசுவின் வருகை மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே அமைதியை விட்டு செல்கிறேன் சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னீங்க ஆண்டவரே எங்களை குற்றங்கள் குறைகளை பார்க்காம உங்களை நாங்க வச்சிருக்கிற நேசத்தை பார்த்து நீங்க தான் எங்களுக்கு வாழ்வும் வழியும் சத்தியம் ஜீவனும் என்று நாங்கள் நம்புகிறோம் யாரிடம் போவோம் என்கிற எங்களை அந்த விசுவாசத்தை பார்த்து எங்களுக்கும் எங்களை குடும்பத்திற்கும் எங்களை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கும் எங்கள்கிட்ட ஜெபம் கட்டவர்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க திருவிழம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே என்ற இயேசு ஆண்டவருடைய அன்பு சமாதானம் சுகம் பாதுகாப்பு உங்கள் எல்லாருடையும் எப்போதும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோமா இயேசுவின் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரு உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்கள் மேல் இரக்கமாயிரு உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மதியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் சம்மதி இவரை உலகின் பாவங்களை போக்க வந்த இயேசு சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பெற்றவர்களே ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும் சபம் செய்வோமா ஆண்டவரே உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தாலும் வேண்டுகிறோம்
ஆதலாலும் திருமகனுடைய பாடுகளின் முன்படுகிறவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக ஆடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, எல்லாமெல்லாம் ஜீவிக்கிற ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்வாதம் சுதன் பரிசுத்தாவியின் வழியாக உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிப்பாராக. இயேசு ஆண்டவர் நல்லவர், நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், கைவிட மாட்டார், தேவதாய் நமக்காய் கருத்து பேசிக்கொண்டே இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு வாழ சென்று வாழுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. எனக்கு காவலாய் இருக்கிற சர்வேஸ்வருடைய சம்மனசானவரே, தேவ கிருபையால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து என்னை ஆண்டு வழி நடத்தியும் ஆமேன். அதி தூதரான துயரிக்கையின யுத்த நாடில் உங்களை தற்காரும் பசாசின் துட்டத்தினத்திலும் அதன் கண்டிகளிலும் இருந்து காத்துக் கொள்ளும். தேவரீரதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் என்று ஆடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாயிருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமெங்கும் சென்று திரியும் பசாசுகளை தேவ வல்லமையாவை நரக பாதாளத்திலே தள்ளிவிட கட்டளை இடுவீராக. ஆமென். இயேசுவே புகழ். மரியே வாழ்வார். Have a nice day. God bless you.